ட்டலாக செவன்ட்டி வீக்ஸ் ப்ராஃபஸி நம்ம பார்த்துருக்குறோம் அதாவது யூதர்களுக்கு ஜெருசலேமுக்கும் யூதர்களுக்கும் நான் எழுபது வாரங்கள் உங்களுக்கு நியமித்திருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு டேனியல் சாப்டர் நைனில் அது பிரகாரம் செவன்ட்டி வீக்ஸ் அப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் இயர்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இயர்ஸ் டோட்டலாக ஒரு டைம் லைன் கடவுள் கொடுத்துருக்குறாரு ஒரு டைம் லைன் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி இயர் டைம்லைன் ஓகேங்களா இந்த லைனில் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே அதாவது ட்ரையம்பல் என்ட்ரி ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து ஜெருசலேம் சிட்டிக்கு நான் உள்ளே என்ட்ரு ஆகிற அந்த அந்த நாள் வந்து சிக்ஸ்டீன் நைன்த் வீக் எக்ஸாக்டாக சிக்ஸ்டீன் நைன்த் வீக் கம்ப்ளீட் ஆகுது அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது எதில் அப்படி எதில் எதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஃப்ரம் த கமாண்ட் தட் கோயிங் ஃபோர்த் டு பில்ட் ஜெருசலேம் அதாவது ஜ டேனியல் சாப்டர் நைனில் பார்த்தீங்கன்னா நான் வாசிக்க விரும்பல நான் ஏன்னா டைம் இல்லை ஃப்ரம் த டே த கமாண்ட் அதாவது இந்த நாள் வந்து த டே த கமாண்ட் கோஸ் ஃபோர்த் டு பில்ட் ஜெருசலேம் ரீபில்ட் ஜெருசலேம் ஏன்னா ஜெரூசலேம் வந்து ஒரு ரூவிண்ட் கண்டிஷனில் இருக்குது இந்த ஜெருசலேமை வந்து ரீபில்ட் பண்ணுறதுக்கு அந்த கமாண்ட் போகிற அந்த நாளில் இருந்து எக்ஸாக்டாக ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இயர்ஸ் ஆகும் மேசியா த பிரின்ஸ் வர்றத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே சொல்லியிருந்தார் ஓகே அந்த டே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜீசஸ் கிரைஸ்ட்டு அந்த ஜெருசலேமில் ஒரு ட்ரைபுல் என்ட்ரியை ஒரு மேசியாவாக மேசியா ஜெருசலேம்குள்ளே டெம்பிளுக்குள்ளே இன்வைட் பண்ணுறாங்க பீப்புள் அந்த ஜெருசலேம் பீப்புள் வந்து இன்வைட் பண்ணுற அந்த நாளில் அது முடிந்தது இந்த ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி த்ரீ இயர்ஸ் முடிந்தது அதுக்கப்புறம் மேசியா இறந்து போனார் அது ப்ராஃபஸியில் இருக்குது அதுக்கப்புறம் என்னென்னா அந்த ஆன்டி கிரைஸ்ட் வில் கன்ஃபார்ம் அ கவர்னண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது நான் படிக்கிறேன் பாருங்கள் டேனியல் சாப்டர் நைன் டேனியல் சாப்டர் நைனில் படிக்கிற பாருங்க அண்ட் ஹீ shall கன்ஃபார்ம் அ கவனண்ட் வித் மெனி ஃபார் ஒன் வீக் ஒரு கன்ஃபார்ம் அ கவர்னண்ட் வித் மெனி ஃபார் ஒன் வீக் அப்போ ஒரு வாரத்துக்கு அதாவது ஏழு வருஷங்களுக்கு ஆன்டி கிரைஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுறார்

தி ஆன்டி கிரைஸ்ட் வந்து ஒரு ஒரு கவனன்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுவார் அது என்ன கவர்னெண்ட்டு அப்படின்னா ஆப்ரஹாமிக் கவர்னண்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைக்கிறாங்க ஜெனிசஸ் ஃபிஃப்டீன்த் அதாவது ஆதி ஆகமம் பதினைந்தாவது அதிகாரத்தில் ஆண்டவர் ஆப்ரஹாமை வந்து அழைத்து வராரு அப்போ வந்து ஆப்ரஹாம் கிட்ட ஆண்டவர் ஒரு கவனன்ட் எடுக்கிறாரு இந்த மாதிரி நான் உனக்கு இந்த இந்த இடத்த நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவனண்ட் ஒரு ப்ராமிஸ் ஓகேங்களா அது இரிவோக்கபிள் ப்ராமிஸ் கவர்னண்ட் அப்படின்னா ஒரு இரிவோக்கபிள் ஒரு ப்ராமிஸ் ஸ்பிரிச்சுவலி பைண்டிங் அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆப்ரஹாம் கிட்ட எடுக்கிறார் அந்த ஆப்ரஹாம் தான் இந்த ஹோல் இஸ்ரலைட் நேஷனே உருவானது ஓகேங்களா ஐ வில் பிளஸ் யூ ஐ வில் பிளெஸ் யூ சீட் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆப்ரஹாமுக்கு அதனால் இந்த இஸ்ரலைட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ஆப்ரஹாமிக் நேஷன் ஓகேங்களா அந்த ஆப்ரஹாமுடைய இதில் வந்ததினால அவங்களுக்கு அந்த கவனண்ட் காட்ஸ் கவனண்ட் இருக்குது அந்த கவர்னண்ட்டை ஆன்டி கிரைஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுவான் அந்த ஏற்கனவே ஆண்டவரே கொடுத்த அந்த அலாட்மெண்ட்டை இப்போ இப்போ இஸ்ரேலுக்கு அந்த அந்த இது கிடையாது அந்த லேண்ட் அலாட்மெண்ட் இல்லை அதனால நிறைய டிஸ்பியூட்ஸ் இருக்குது பக்கத்தில் இருக்கிற அந்த முஸ்லீம் நேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்குறாங்க அப்புறம் யுனைட் நேஷன்ஸும் பார்த்திங்கன்னா இஸ்ரேலுக்கு விரோதமாக நிறைய காரியங்களை செய்துட்ருக்குறாங்க அதனால் ஒரு அன்ரெஸ்ட் இருக்குது ஒரு பீஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன் இஸ்ரேலில் கிடையாது ஆனால் ஆண்டவராகிய ஒரு ஆண்டவரே வந்து உங்களுக்கு இந்த கவர்னென்ட் கொடுத்துருக்கிறார் எப்படின்னா இந்த லேண்ட் ஐ வில் கிவ் யூ திஸ் லேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த ரிவர் ஆஃப் ஈஜிப்ட் டு த ரிவர் ஆஃப் இஃப்ரேட்டஸ் இட் ஷல் பி யாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய செட்டில்மெண்ட்ஸ் நேம்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு அந்த சாப்டரில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த எல்லாமே அந்த ஏரியா ஃபுல்லாக உங்களுடைய லேண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் இப்போ அந்த சூழ்நிலை இல்லை ஆனால் அதே கவனன்ட்டை அந்தி கொண்டு வந்து ஒரு ஆண்டவராகவே அவன் மாதிரி ஓகே அதாவது அந்த மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு அந்த அந்த கவனன்ட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறத ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்கணும் டேனியல் சாப்டர் ந சாப்டர் நைனில் டேனியல் சாப்டர் நைன்னு வர்ஸ் டுவெண்ட்டி செவன் ஓகேங்களா அந்த ஏழு மக்கள் அந்த கவனன்ட் கன்ஃபார்ம் பண்ணதுமே இந்த ஏழு வருஷம் ஆரம்பிக்குது அது வரைக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குது இது வந்து சர்ச் ஏஜ் ஓகேங்களா இது வந்து நம்ம இந்த கேப் வந்துடுச்சு அதனால் இந்த இந்த கேப்பில் இந்த சர்ச் ஏஜ் நடந்து கொண்டிருக்குது இப்போ சர்ச் கிறிஸ்டியன்ஸ் ஜென்டைல் பிலீவர்ஸ் வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க மறுபடியும் அந்த யூதர்களுடைய காலம் வரும் ஓகே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த இது யூதர்களுடைய காலம் வரும்ன்றதுனால இந்த ஜென்டைலுடைய காலம் முடியுதுன்றது அர்த்தம் கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறது வந்து இந்த ஜென்டைலுடைய காலம் முடிஞ்சிடும் முடிஞ்சிடும் இந்த முடியும் போது ரேப்சர் ஆகி எல்லோரும் போயிடுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் யூதர்களுடைய காலம் வரும் அவங்க டெம்பிள் கட்டுவாங்க அதெல்லாம் சொல்கிறாங்க பட் அது இல்லைன்றது நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி கிடையாது ரேப்சர் ஆகிறது கிடையாது நம்ம ஜென்டைல் பிலீவர்ஸும் இருக்கிறோம் ஆனால் அந்த அந்த டைம்லைன் வந்து மறுபடியும் தொடருது ஓகேங்களா இந்த டைமில் மறுபடியும் தொடருது நல்லா வாட்ச் பண்ணுங்கள் இது வந்து செவன் இயர்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஓகே இதை அப்படி வாட்ச் பண்ணுங்கள் இதை நான் இரேஸ் பண்ணிடுறேன் ஓகே இந்த செவன் இயர்ஸில் எப்போது அந்த ஆன்டி கிரைஸ்ட்டு அந்த கவர்னெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறானோ அந்த டைமில் இந்த டைம் லைன் ஸ்டார்ட் ஆகுது இந்த டைம் லைன் ஸ்டார்ட் ஆகுது அந்த கிரைஸ்ட் வந்து அந்த கன்ஃபார்ம் பண்ணுறான் அந்த கவர்னண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுறான் கன்ஃபார்ம் பண்ணும்போது டைம் லைன் ஸ்டார்ட் ஆகுது அந்த டைம் லைன் எங்கே முடியுது அப்படின்னா த டே த கிரேட் டே ஆஃப் த லார்ட் மைட்டி இது வந்து இந்த டேல தான் அண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார் இந்த நாளில் தான் வரப்போகிறார் இதுக்கு நடுவில் எக்ஸாக்டாக செவன் இயர்ஸ் இருக்குது செவன் இயர்ஸ் ஓகேங்களா இது வந்து ஆன்டி கிரைஸ்ட் வந்து கன்ஃபார்ம் இந்த அந்த கவர்னண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணுற அந்த டே ஓகே நான் இதை இது நான் எழுதுன பாருங்கள் இந்த ஆன்டி கிரைஸ்ட் கவர்னண்ட்டு ஆன்டி கிரைஸ்ட் கன்ஃபார்ம்ஸ் ஓகே இந்த இந்த பாயிண்டில் ஆன்டி கிரைஸ்ட்டு அந்த கன் அந்த கவர்னண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறான் ஓகே இது நாம் நம்ம படிக்கிறோம் பாருங்கள் மறுபடியும் இது பார்ப்போம் டேனியல் நைன் டொன் டுவெண்ட்டி செவனை நம்ம மறுபடியும் திரும்பி பார்ப்போம் ஓகே டேனியல் நைன் டுவெண்ட்டி செவன் ஹீ ஷெல் கன்ஃபார்ம் த கவர்னண்ட் வித் மெனி ஃபார் ஒன் வீக் அதாவது ஏழு வருஷங்களுக்கு நிறைய பேர்களோட அந்த க உடன்படிக்கை

ப்ரேயர்ஸ் டு சீஸ் அதனால் இந்த சாக்ரிஃபைஸ் அந்த டெம்பிளில் எடுக்கிற அந்த சாக்ரிஃபைஸ் எல்லாம் இந்த இடத்துல அவன் நிறுத்திடுறான் இந்த 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 மிடில் ஆஃப் த வீக் ஓகேங்களா அந்த மிடில் ஆஃப் த வீ எந்த கரெக்டாக மிடில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியாது பட் இங்கே ஒரு ஒரு பாயிண்ட்டில் ஆன்டி கிரைஸ்ட்டை அந்த இடத்த நிறுத்திடுறான் அந்த டெம்பிளில் இருக்கிற சாக்ரிஃபைஸை நிறுத்திடுறான் ஓகேங்களா அப்புறம் ஹீ ஷேல் மேக் இட் சொல்லிட்டு அதனால் அந்த அகாமினேஷன் இதே விஷயம் வந்து ஏசு கிறிஸ்துவோடைய வாயிலே சொல்லியிருக்கிறார் மேத்யூ ஃபோர்த்து சேப்டரில் இப்போ பாருங்க மேத் தியூ டுவெண்ட்டி ஃபோர் ஓகே வாய்ஸ் ஃபிஃப்டீன் வென் ஈ தேர் ஃபோர் ஷால் சி தி அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் ஸ்போக்கன் ஆஃப் பை டேனியல் த ப்ராஃபட் ஸ்டாண்ட் இன் த ஹோலி பிளேஸ் ஓகே அப்படின்னா பாருங்கள் நீங்கள் டேனியல் த ப்ராஃபட் சொல்லப்பட்டிருக்கிற அந்த அபாமினேஷன் அந்த ஹோலி பிளேஸ் அதாவது அந்த பரிசுத்தமான அந்த ஸ்தலத்தில் நிற்கிறத பார்க்கும் போது தென் லெட் தெம் விச் பி இன் ஜுடேயா ஃப்ளீ இன் டு த மவுண்டன்ஸ் லெட் ஹெம் விச் இஸ் அந்த ஹவுஸ் டாப் நாட் கம் டவுன் டு டேக் எனி திங் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இது வந்து யூதர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறார் யூதர்கள் வந்து அந்த ஜெருசலேம் அதாவது அந்த இஸ்ரேலில் அந்த ஜுடேயா அப்படின்ற அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்குற அந்த பீப்புள் வந்து ஏறி ஓடிடுங்க அந்த மலைகள் மேலே ஏறி ஓடிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுவும் பாருங்கள் எப்படி எப்படி ஓடணும்னு சொல்கிறார் பாருங்கள் லெட்யம் விச் இஸ் அந்த ஹவுஸ் ஸ்டாப் நாட் கம் டவுன் டு டேக் எனி திங் அவுட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் வீட்டுக்கு மேலே இருக்கிற யாரும் வீட்டுக்குள்ளே போய் ஏதாவது எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க அந்த அபாமினேஷனை வந்து அந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் நீங்கள் நிற்கிறத நீங்கள் பார்க்கும் போது டிவியில் டிவியில் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுவாங்க நினைக்கிறேன் இன்டர்நெட்டில் கூட அதை பார்க்கும் போது நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் அந்த மலைகள் மேலே ஏறி ஓடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏசு கிறிஸ்தே சொல்கிறாரு நே நெய்தர் லெட் இம் விச் இஸ் இன் த ஃபீல்ட் ரிட்டர்ன் பேக் டு டேக் இட்ஸ் க்ளோஸ் வீட்டில் வீட்டில் அதாவது அந்த ஃபீல்டில் அந்த வயலில் இருக்கிற ஆளுங்க கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற துணிகளை எடுக்கிறதுக்குன்னு உள்ளே வராதிங்க அந்த ஃபீல்டில் இருக்கும் போதே அங்கேருந்தே ஓட ஆரம்பிச்சிருங்க மலை மேலே அப்போனா பாருங்கள் ஒரு பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் வரப்போது வேணால் அந்த கரெக்டாக அந்த ஏதோ ஒரு அபாமினேஷன் ஒரு அருவறுப்பான ஒரு காரியம் அந்த அருவருப்பை வந்து ஜெருசலேம் தேவாலயத்துக்குள்ளே நீங்கள் பார்க்கும் போது நீங்கள் இம்மீடியட்டாக ஓட ஆரம்பிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அந்த அருவருப்பு எப்போ வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் டேனியல் சாப்டர் டுவெல்வில் சொல்லியிருக்குது ஜேனியல் டேனியல் சாப்டர் டுவெல்வ்

எப்போது அந்த அபாமினேஷன் செட்டப் பண்ணுற டேட்டில் இருந்து ஓகேங்களா எது வரைக்கும் எது வரைக்கும் அந்த டேட்டில் இருந்து இங்கேருந்து இது வரைக்கும் டேட் இல்லை இந்த அபாமினேஷன் செட்டப் பண்ணுற அந்த டேட்டில் இருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து திரும்பி வர நாள் வரைக்கும் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டேஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே அப்போ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டே ஓகே அப்போனா நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோன்னா இது வந்து ஜீரோ ஓகேங்களா இது வந்து ஜீரோ இது வந்து ஆண்டவராக இயேசு ஏசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிற அந்த நாள் அந்த நாள் கரெக்டான அந்த நாள் ஓகேங்களா ஏசு கிறிஸ்து வராரு இந்த அந்த நான் வரைகிறேன் ஓகே இப்போது இந்த நாளில் இருந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டேஸ் இந்த பக்கம் இருக்குது ஓகேங்களா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டி டேஸ் அபாமினேஷன் ஆ அபாமினேஷன் செட்டப் பண்ணுற அந்த டேட் ஓகேங்க தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டேஸ் அப்போது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டியத் டே எப்படின்னா அந்த அபாமினேஷனை என்னைக்கு அந்த எருசலம் தேவாலயத்துக்குள்ளே வைக்கிறாங்களோ அந்த நாள் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் கரெக்டாக ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு நாள் இருக்குது ஆண்டூராக இயேசு கிறிஸ்து திரும்பி இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூமிக்கு வர்றதுக்குன்னு சொல்லிட்டு ஓகே அப்போது இது பாருங்கள் இப்போது இன்னொரு ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் ஜேனல் சாப்டர் டுவெல் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்குது வர்ஸ் டுவெல் பிளஸ்ட் டி சி தட் வெயிட்டத் அண்ட் கம்மத் டு த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் அண்ட் தேர்ட்டி டேஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஒன் தேர்ட்டி டேஸ் இதில் பாருங்கள் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஒன் தேர்ட்டி டேஸ்ன்றது 1335 days ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் ஓகே and cometh சி தட் வெயிட்டத் அண்ட் 1335 டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி தான் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸை வந்து வெயிட் பண்ணுறவங்க வந்து பிளஸட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வெயிட் பண்ணுறது அப்படின்னா இது வந்து எனக்கு கரெக்டாக அது என்ன நடக்க போகுது இந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தெரியல ஆனால் இந்த ஜீரோ டேட்டில் இருந்து இந்த பக்கம் தௌசண்ட் த்ரீ நீங்கள் போட்டிங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபிஃப்த்து டே பிளஸட் ஆர் தோஸ் வெயிட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் அப்போது இன்னொரு ஒரு விஷயம் சொல்லியிருக்கு பாருங்கள் வெளிப்படுத்த விசேஷத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்குது அது நிறைய பேர் வந்து முன்னாடியே நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க ஆனால் நடக்கலை நான் பார்க்குறேன் இருங்க வரேன் சாத்தான் சாத்தான் வந்து அந்த அந்த ஹெவன் ஹெவன்லி ரியால்ஸில் இருந்து அவன் வந்து தள்ளப்படுறான் தள்ளப்பட்டு பூமியில் வந்து விழறான் இது நான் இது நான் எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு வெயிட்டு ஓகே நான் அதை நான் அப்படி சொல்கிறேன் நான் இது இந்த என்ன நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி டேஸில் அபாமினேஷன் செட்டப் பண்ணிட்டாங்களா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருக்குது ரெவலேஷன்ஸ் லெவன் செவனில் ரெவலேஷன்ஸ் லெவன் செவனில் என்ன சொல்லியிருக்குன்னா அண்ட் வென் தே ஹேவ் ஃபினிஷ்ட் அதாவது இது வந்து அந்த த டூ விட்னஸஸ் ப்ராஃபஸ் இது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் தயவுசெய்து பாருங்கள் த டூ விக்னஸஸ் ஹூஆர் த டூ விட்னஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டூ விட்னஸஸ் வந்து என்றைக்கு இந்த அபாமினேஷன் செட்டப் பண்ணுறாங்களோ அந்த நாளில் இருந்து தௌசண்ட் செவன்த் வர்ஸ் அண்ட் வென் வென் தே ஷெல் ஹாவ் ஃபினிஷ் த டெஸ்டி மணி த பீஸ் இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டேஸ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டேஸ் இங்கே பாருங்கிற நான் பார்க்குறேன் ஓகே நம்பர் த்ரீ நம்பர் வேர்ஸ் நம்பர் த்ரீ ஐ வில் கிவ் பவர் அண்ட் டு மை டூ விட்னஸஸ் அண்ட் தேர்ஷல் ப்ராஃபி தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஸ்கோர் டேஸ் அதாவது தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டேஸ் வந்து இந்த டூ விகிட்னஸஸ் ப்ராஃபஸி பண்ணுறாங்க அப்போனா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டேஸ் இந்த இடத்துல நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா கரெக்டாக தேர்ட்டி டேஸ் தேர்ட்டி டேஸ் டு த கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இந்த டூ விக்னஸஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் டேஸ் செத்து போயிருக்கிறாங்க அவங்க செத்து போயிடுறாங்க ஆன்டி கிரைஸ்ட் வந்து அந்த த்ரீ டூ விட்னஸஸை வந்து சாவடிச்சிடுறான் சாவடிச்சுட்டு அவங்க த்ரீ அண்ட் ஹாஃப் டேஸ் அங்கே செத்து போயிருக்கிறாங்க ஜெருசலேமுடைய ஸ்ட்ரீட்ஸில் அப்போது அது வந்து டொண்ட்டி சிக்ஸ் அப்போது அந்த த்ரீ அண்ட் ஹாஃப் டேஸ் மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டேஸ் மிச்சம் இருக்குது ஓகேங்களா நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டேஸுக்கு அப்புறம் தான் கடவுளுடைய கோபாக்னி இந்த உலகத்தில் ஊத்தப்படுது அதான் இந்த இந்த வயல்ஸ் அதாவது பவுல்ஸ் ஆஃப் காட்ஸ் ராத் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயம் இந்த 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 டேஸ் இருக்குது பார்த்தீங்களா இந்த செவன் இயர்ஸில் இந்த பாதியில் இந்த இந்த தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நைன்டி எத் டேலருந்து இந்த அபாமினேஷன் செட்டப் பண்ணுறேன் இந்த அபாமினேஷன்லேருந்து தான் உங்களுக்கு அந்த ட்ரிபுலேஷன் டைம் ஆரம்பிக்கும் அதாவது உபத்திரவ காலம் ஆரம்பிக்குது ட்ரிபுலேஷன் டைம் இந்த உபத்திரவ காலம் வந்து ஆல்மோஸ்ட் த்ரீ அதாவது ஒரு அப்ராக்சிமேட்டாக த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருக்க போகுது இந்த உபத்திரவ காலம் இந்த உபத்ரவ காலம் வந்து யார் யாருக்கு இருக்க போகுது அப்படின்னா இஸ்ரேலைட்ஸுக்கு உபத்திரவங்க இருக்க போது நாம் ஜென்டைல் பிலீவர்ஸ் அதாவது நம்ம கிறிஸ்டியன்ஸுக்கு இந்த உபத்திரவங்கள் இருக்க போகிறது ஓகே இது நம்ம ஒன்று நம்ம பார்ப்போம் பாருங்கள் ரொம்ப எவ்வளோ சிம்பிளாக நான் சொல்ல முடியுமோ உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து நிறைய காரியத்தை இந்த ஸ்டடியில் ஒன்னாக க்ளப் பண்ணியிருக்கிறோம் ஓகேங்களா இந்த டைம் லைன் வந்து அவ்வளோ ஈஸியாக போட முடியாது நிறைய பேர் தப்பு தப்பாக சொல்கிறாங்க நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ராஃபஸிஸ் இருக்குது அதாவது இந்த என் டைம் ப்ராஃபர் தான் ரொம்ப அதிகமான மிஸ்கான்செப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா நான் அந்த மிஸ்கான்செப்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தள்ளி வச்சுட்டு நான் உங்களுக்கு எவ்வளோ கிளியராக சொல்ல முடியுமோ உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாமல் ஓகேங்களா இந்த இந்த இது வந்து இதுதான் டைம் லைன் இப்போ நம்ம டைம் லைனை நம்மளுக்கு புரிஞ்சு போச்சு அதனால் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான் ஆன்டி கிரைஸ்ட்டு அந்த கவர்னண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறான் அந்த கவர்னண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணால் கவர் கன்ஃபார்ம் பண்ணி கடை ஒரு நடுவில் ஓகேங்களா ஒரு ஒரு ஆல்மோஸ்ட் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஓகேங்களா இது டோட்டலாக செவன் இயர் டைம் இன்னும் த்ரீ அண்ட் ஹாஃப் இயர்ஸில் அவன் என்ன பண்ணுறான் ஒரு அபாமினேஷன் ஆஃப் டெசலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறுவறுப்பான ஒரு காரியத்தை கொண்டு வந்து அந்த எருசிலம் தேவாலயத்துக்குள்ளே வைக்கிறான் அப்புறம் அதில் அதை பற்றி நம்ம அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்ப்போம் அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து உங்களுக்கு ரொம்ப புரியல அப்படின்னாலும் பரவாயில்ல நம்ம இதை பற்றியே தான் நம்ம வந்து இன்னும் டீப்பாக இன்னும் அப்கமிங் டேஸில் நம்ம படிப்போம் நீங்கள் கண்டிப்பாக இதை பார்க்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டிங்கன்னா காட்ஸ் ஜீசஸ் சொல்கிறாரு ரெவலேஷன்ஸ் சாப்டர் ஒனில் அவர் சொல்கிறாரு இதெல்லாம் படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் ரெவலேஷன்ஸ் சாப்டர் ஒன் வர்ஸ் த்ரீ பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னா பிளஸட் இஸ் ஹீ தட் ரீடத் அண்ட் தே தட் ஹியர் அட் த வேர்ட் ஹியர் த வேர்ட்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஃபஸி அண்ட் கீப் தோஸ் திங்ஸ் விச் ஆர் ரிட்டர்ன் இன் ஃபார் த டைம் இஸ் அட் ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறார் பாருங்கள் யார் இது வந்து இதை படிக்கிறவர்களும் இதை கேட்குறவங்களுக்கும் கேட்குறவங்களும் இதன் இதெல்லாம் வச்சு நடக்கிறதுக்கும் அதாவது நடப்பிக்கிறது நடப்பிக்கிறவர்களுக்கும் ஒரு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு அவர் சொல்றாரு எது எதை அவர் சொல்றாரு அப்படின்னா தி என்டயர் புக் ஆஃப் ரெவலேஷன்ஸ் ஓகேங்களா இந்த ஓல்டு ஓல்டு அதாவது தி என் டைம் ப்ராஃபசீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதை படிக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குதுன்னு யார் சொல்றது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு பிளஸ்ஸு சி தட் ரீட் அத் அண்ட் தே தட் ஹியர் த வேர்ட்ஸ் ஆஃப் திஸ் ப்ராஃபஸி அண்ட் கீப் தோஸ் திங்ஸ் விச் ஆர் ரிட்டர்ன் இன் ஃபார் டைம் இஸ் அட்டேண்ட் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு மோசமான காலம் இந்த இப்போ வரப்போகிறது ஓகேங்களா நம்மளுடைய உலக சூழ்நிலை இப்போ பாலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கண்ட்ரிலே கூட பார்த்திங்கன்னா எல்லாமே மனுஷருக்கு விரோதமான காரியங்கள் தான் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அதனால் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு பெரிய அந்தி கிறிஸ்து வரக்கூடிய அந்த காலம் நெருங்கி இருக்கிறது இந்த இந்த காலத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி காரியத்தை வந்து கண்டிப்பாக இதெல்லாம் புரிஞ்சு கொள்ளணும் இதை பற்றி படிக்கணும் இதை வந்து கேட்டு அதை தெரிஞ்சுக்கணும் இது கம்ப்ளீட்டாக இதை வந்து தெரிஞ்சிக்க வேண்டாம் அது வந்து எனக்கு புரியவே புரியாது அப்படின்ற அந்த ஸ்டாண்டு எடுக்கவே எடுக்கக்கூடாது ஓகேங்களா ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியமாக சொல்லியிருக்கிறார் நான் ஒரு சில ஒரு சில ப்ரீச்சர்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த பிளஸிங் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பிளெஸட் இஸ் இ த்ரீடத் அந்த ஹியர் த வேர்ட்ஸ் ஆஃப் த ப்ராஃபின்னு சொல்லிட்டு ரெவலேஷன்ஸ் சாப்டர் ஒன் வஸ் த்ரீல சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்த மாதிரி இந்த பைபிளில் இருக்கிற எந்த புக்குக்குமே அந்த மாதிரி சொல்லி இல்லை இந்த இந்த புக்குக்கு மட்டும்தான் இந்த புக் இந்த ரெவலேஷன்ஸை படிக்கிறவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது இந்த ப்ராஃபசீஸ் எல்லாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அப்போது கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு பிளஸ்ஸிங் இருக்குது அதில் அந்த பிளஸ்ஸிங் எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு இந்த என் டைம் ப்ராஃபசீஸ் எல்லாம் தெரிய வரும்போது ஒரு விஷயம் தெரிய வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என்னென்னா மிகப்பெரிய பர்சிக்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஃபஸி இருக்குது மிகப்பெரிய பர்சிக்யூஷன் எப்போனா இந்த பாமினேஷன் செட்டப் பண்ணுற அந்த டேட்டில் இருந்து நம்ம ரேப்சரில் போகக்கூடிய அந்த டேட் வரைக்கும் பயங்கரமான உபத்திரவ காலம் இருக்குது நம்மளுக்கு உபத்ரவம் இருக்குது எல்லோரும் ரொம்ப டார்ச்சர் பண்ணி சாகு அடிப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரோமன் எம்பையரை வந்து மறுபடியும் ரிசரக்ட் பண்ணுறாங்க அந்த ஹோலி ரோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோமன் எம்பையரை வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த அந்த ரோமன் எம்பையர் வந்து ரொம்ப கொடூரமான பனிஷ்மெண்ட் மெத்தட்ஸு அவங்க வச்சுருந்தாங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அந்த கொடூரமான பனிஷ்மெண்ட் மெத்தட்ஸை இன்னும் இன்னும் மேக்னிஃபை பண்ணி இன்னும் இன்டென்சிஃபை பண்ணி இப்போ கொண்டு வர போகிறாங்க அந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட்ஸில் நம்ம போய் நிற்க வேண்டிய விஷயம் இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய சட்டப்படி நம்ம எல்லாம் குற்றவாளிகளாக தான் இருப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆண்டவர் ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறோம் அதனாலேயே நம்ம வந்து கெட்டவர்களாக நம்ம ஆகி ஆகியிருப்போம் ஓகேங்களா அவங்களுடைய பார்வையில் நம்ம கெட்டவர்களாக தான் இருப்போம் அவங்களுடைய லாக்கு எகேன்ஸ்டாக இருக்கும் இந்த பிலீவ்ஸ் எல்லாம் அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சில மோசமான காரியங்கள் இருக்கு அதனால் அதுலேருந்து ஒருவேளை அவங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு எதாவது ஆண்டவர் எதாவது கொடுப்பாரான்னு எனக்கு தெரியல ஆனால் கண்டிப்பாக நம்ம ப்ரேயர் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு உபதிரவ காலத்திலேருந்து நம்மளுக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கணும் அது அப்படின்னு சொல்லிவிட்டு அண்டவர் நம்ம கூட இருப்பார் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆனால் அது எப்படி அதெல்லாம் கா வரப்போகிறது எப்படி இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரப்போகிறது இது வந்து ரொம்ப நாளாக இருக்கும் இது வந்து ரொம்ப எங்கேயோ ஃப்யூச்சரில் இருக்கும் பிரதர் இது வந்து நம்ம காலத்துக்கு அப்புறமா தான் வரப்போகுது இந்த மாதிரி காரியங்கள்லாம் நினைக்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா சூழ்நிலையும் எல்லா சூழ்நிலையும் இந்த மாதிரி இந்த ப்ராஃபஸீஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஃபுல்ஃபில் ஆகிட்டு கொண்டு இருக்குது அதனால் ஒன்றொன்னா இந்த ஃபா ப்ராஃபசீஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகிட்டே இருக்குது ரொம்ப கிட்ட இருக்குது இந்த மாதிரி இந்த பீஸ்டிடிக்கே வந்து ரொம்ப கிட்ட இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பிஸ்டிடியை வந்து பேசிகிட்டுருக்குறாங்க இந்த மாதிரி ஒரு பிஸ்டிட்டியை இஸ்ரேலுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தி கிறிஸ்து வந்து வர்றதுக்கு காலம் சீக்கிரமாக நெருங்கி போயிருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த இந்த ப்ராஃபசீஸை நீங்கள் கேட்கணும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அதனால் நான் சொல்கிறேன் பார்த்திங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து ஆன்டி கிரைஸ்ட் வில் கன்ஃபார்ம் அ கவர்னண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு உலக போர் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதாவது இந்த ப்ராஃபஸியில் இருக்குது உலக போர் ஒன்று இருக்க இது வேர்ல்டு வார் அதாவது சிக்ஸ்த்து ட்ரம்பட் ப்ராஃபஸி இதுக்கு முன்னால் மொ மொத்தம் ஏழு ட்ரம்பட் அதாவது ஏழு எக்காலம் அந்த ஏழு எக்காலத்தில் ஐந்து எக்காலம் ஏற்கனவே முடிந்திருக்குது அது எப்படின்னான்னு அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அஞ்சு எக்காலம் முடிஞ்சிருக்குது அதாவது அஞ்சு ட்ரம்ஃபர்ட் பீரியட்ஸ் வந்து முடிஞ்சிருக்குது இப்போ சிக்ஸ்த்து ட்ரம்ஃபர்ட் பீரியட்னுக்கு இல்லை வந்துட்டுருக்குறோம் அந்த சிக்ஸ்த்து ட்ரம்ப்பட்னா என்ன அப்படின்னா ஒரு வேர்ல்டு வார் தான் அந்த சிக்ஸ்த்து ட்ரம்ஃபர்ட் அந்த சிக்ஸ்த்து ட்ரம்ஃபர்ட்டில் வந்து ஒரே ஒரு மணி நேரத்தில் ஒன் தேர்ட் ஆஃப் த வேர்ல்டு அதாவது மூணில் ஒரு பங்கு உலகத்தில் இருக்கிற பாப்புலேஷன் கம்ப்ளீட்டாக செத்து போயிருக்கோம் ஒன் ஹவரில் ஒன் ஹவரில் அந்த ப்ராப்ளம் வரும் அதோடைய கான்சிக்வன்சஸ் ஒன் இயர்க்காக போகும் ஆனால் ஒன் இயர் ஒன் ஹவரில் அந்த ஒன் தேர்ட் ஆஃப் த வேர்ல்டு வந்து செத்து போவாங்க அது எப்படிங்க பிரதர் செத்து போவாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நியூக்ளியர் நியூக்ளியர் வார் வந்துச்சுன்னா கண்டிப்பாக செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு நியூக்ளியரில் வந்து நியூக்ளியர் வார் எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன் மிசைல்ஸை லான்ச் பண்ணிட்டாங்கன்னா எனிமிஸும் லான்ச் பண்ணிவிடுவாங்க அதனால் எல்லா எனிமிஸும் ஒன் ஒன்று மாற்றி ஒன்று நாங்கள்ல மிசைல்ஸ் லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஒரே நேரத்தில் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அழிச்சுக்கிட்டு சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன் ஹவரில் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு வரப்போகிறோம் அதுக்கப்புறம் இமீடியட்டாக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு வேர்ல்டு கவர்மெண்ட்டை உருவாக்கணும்னு சொல்லிட்டு சாத்தானு ரொம்ப நாளாக பிளான் இருக்கிறான் ஒரு ஒரு உலகம் முழுவதும் ஒரே நேஷன் ஒரே நேஷன் ஒரே கிங்கு ஒரே கவர்மெண்ட்டு ஒரே ரிலிஜன் ஒரே லா எல்லாமே ஒரே இதில் ஒரே லேங்குவேஜ் அந்த மாதிரி ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் வேர்ல்டு ஆர்டர் நியூ வேர்ல்டு ஆர்டர்ன்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்லுவாங்க டபிள்யூஓ நீங்கள் சும்மா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள் என்டபிள்யூஓன்னு சொல்லிட்டு நிறைய ரிசல்ட்ஸ் வரும் என்டபிள்யூஓ இல்லைனா நியூ வேர்ல்டு ஆர்டர்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பாருங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது நியூ வேர்ல்டு ஆர்டரை பற்றி அப்படிப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஏற்கனவே இருக்குது ஓகேங்களா இந்த கவர்மெண்ட்டை பற்றி ஒரு ப்ராஃபஸி பைபிளில் இருக்குது இந்த கவர்மெண்ட்டை பற்றி ப்ராஃபஸி பைபிள் இருக்குது ச ரெவலேஷன்ஸ் தேர்ட்டீன்த் சாப்டர் ஒன் டு டென் படிச்சு பாருங்க இந்த பீஸ்ட் அவுட் ஆஃப் தி ஏர்த் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீஸ்ட் அவுட் ஆஃப் தி அந்த பீஸ்ட்னா ஒரு ஒரு நேஷனையோ உள்ள ஒரு எம்பையரையோ குறிக்கும் அந்த பீஸ்ட் அவுட் ஆஃப் தி ஏர்த் வந்து ரெவலேஷன்ஸ் ஒன் டு த்ரீ இருக்குது சரி ஒன் டு டென்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பீஸ்ட் வந்து அந்த கவர்மெண்ட் ஒன்று இருக்குது ஓகேங்களா ஒரு கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஆகிருக்குது பீஸ்ட் அவுட் ஆஃப் தி எர்த் ஓகேங்களா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது பீஸ்ட் அவுட் ஆஃப் தி சாரி பீஸ்ட் அவுட் ஆஃப் த சி ஃபர்ஸ்ட் வருது அவுட் ஆஃப் த சி ம் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கவர்மெண்ட் வருது பீஸ்ட் அவுட் ஆஃப் தி ஏர்த் இந்த கவர்மெண்ட் பேஸ் பண்ணி இன்னொரு ஒரு கவர்மெண்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா சி அப்படின்னா பீப்பிளில் கு குறிக்கும் அந்த சிம்பா சி சிம்பாலஜி வந்து பைபிளில் பீப்பிளில் குறிக்கும் அதனால் கவர்மெண்ட் ஃபார்ம்டு பை த பீப்புள் அதாவது ஒரு டெமோக்ராட்டிக் செட்டப்பில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணுறாங்க பட் வந்து அது வேர்ல்டு கவர்மெண்ட்டு அதுக்கு ஒரு லீடர்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வைக்கிறாங்க அந்த லீடர் தான் அந்தி கிறிஸ்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் இந்த பேஸ்ட் அவுட் ஆஃப் தி ஏர்த் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டெமோக்ராசி டெமோக்ராசி இல்லாத ஒரு ஒரு கவர்மெண்ட் ஒன்று ஃபார்ம் ஆகுது இந்த பீஸ்ட் அவுட் ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது ஒரு ரெஃபரன்ஸ் வந்து ரெவலேஷன்ஸ் சாப்டர் தேர்ட்டீன் வர்ஸ் லெவன் டூ எயிட்டீன் ஓகேங்களா இந்த பீஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறேன் நான் ஒரு சின்ன ஒரு சில இதெல்லாம் நான் வாசிக்கிறேன் ஒரு ஒரு சின்ன வசனங்களை வாசிக்கிறேன் இந்த பீஸ்ட் வந்து இந்த பீஸ்ட் அவுட் ஆஃப் தி ஏர்த் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இமேஜை ஃபார்ம் பண்ண முடியுமா ஒரு இமேஜை வந்து ஒரு அந்த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த அவங்க உருவாக்குறாங்க அந்த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் அப்படின்றது நான் படிக்கிறேன் பாருங்கள் ரெவிலேஷன்ஸ் தேர்ட்டீன் வேர்ஸஸ் ஃபிஃப்டீன் ஹீ ஹேட் பவர் டு கிவ் லைஃப் அண்ட் டு த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட் அந்த இமேஜ் ஆஃப் த பீஸ் ஷுட் போத் ஸ்பீக் அண்ட் காசஸ் மெனி அஸ் ஷுட் நாட் வர்ஷிப் த இமேஜ் ஆஃப் த பீஸ் ஷுட் பி கில்ட் ஓகே அந்த இமேஜின்றத வந்து ஏதோ ஒரு விஷ் ஏதோ ஒரு திங்கு அவங்க வந்து கிரியேட் பண்ணுறாங்க அந்த அந்தி கிறிஸ்துவில் சாத்தான் வந்து அந்த இமேஜுக்கு பேசுகிறதுக்கும் அந்த எபிலிட்டி கொடுக்குது கொடுத்துருக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிவிங் பீயிங்காக அதை வந்து உருவாக்குறாங்க அது வந்து அந்த இமேஜை வந்து ஒர்ஷிப் பண்ணணும் அப்படின் சொல்லிட்டு அவங்க தீர் இது பண்ணுறாங்க ஒரு ரூல் பாஸ் பண்ணுறாங்க எல்லோரும் அந்த இமேஜை ஒர்ஷிப் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போ அந்த இமேஜ் என்னவாக இருக்கும்னு நான் என்ன நினைக்கிறேன்னா மேபி அது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி ஒரு கம்ப்யூட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ரோபோட்டோ ஒரு கம்ப்யூட்டரோ என்டயர் வேர்ல்டோட எல்லா மக்களோட கனெக்ட் இருக்கிற ஒரு கம்ப்யூட்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு கம்ப்யூட்டர் இல்லை இல்லை ஒரு ஒரு ரோபோட்டை வந்து ஏற்கனவே ஒர்ஷிப் பண்ணுற அந்த ட்ரெண்ட் ஏற்கனவே இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரோபோட்டை வந்து வேர்ஷிப் பண்ணிகிட்ருக்கிறாங்க டிபட்லேயே தெரியல ஒரு வீடியோ பார்த்தேன் அந்த இடத்துல ரோபோட்ஸை ஒர்ஷிப் பண்ணுறாங்க ஏன்னா அந்த ரோபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் பீயிங் மாதிரி தான் அது ஆப்ரேட் ஆகுது அது வந்து வந்து ஒரு மிஷின் மாதிரியோ இல்லை ஒரு ப்ரோக்ராம் பண்ணால் செய்கிற அந்த அந்த மாதிரியோ இல்லை அது வந்து ரொம்ப ஒரு சுப்பீரியர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அது ஓன் தாட்ஸ் அதை திங்க் பண்ணி அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுவே லேர்ன் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி இப்போ கொடுத்துருக்குறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேபி நான் இது என்னுடைய கருத்து நான் சொல்கிறேன் மேபி அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டரோ இல்லை வேறு ஏதாவது ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரோ இல்லை அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய இதுக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவல் பேக்கிங் இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அது கொடுக்குறாங்க அண்ணா அந்த இமேஜை வந்து வர்ஷிப் பண்ணாதவங்கள என்ன என்ன சொல்கிறாங்க பாருங்கள் வுட் நாட் வர்ஷிப் த காசஸ் காஸ் தட் ஆஸ் மெனி ஆஸ் வுட் நாட் வர்ஷிப் த இமேஜ் ஆஃப் த பீஷ் ஷுட் பி கில்டு ஓகேங்களா அந்த இமேஜை வந்து யார் யார் வாஷிப் பண்ணலையோ அவங்க வந்து கொண்டு போட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூல் அந்த இமேஜ் வந்து பாஸ் பண்றது அதுக்கப்புறம் ரிச் அண்ட் ஃபோர் ஃப்ரீ அண்ட் பாண்ட் ரிசீவ் மார்க் ஆன் த ரைட் ஹேண்ட் ஆர் அண்டர் ஹெட் நோ மேன் மை பை ஆர் செல் சேவ் ஹீ தட் ஆர் த நம்பர் ஓகேங்களா இது பார்த்தீங்களா யாரும் விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது அது உடைய மார்க் இல்லாதவங்க வாங்கவோ விற்கவோ முடியாது அவங்க பெரிய ஆளாக இருந்தாலும் சரி சின்ன ஆளுங்களாக இருந்தாலும் சரி அந்த மார்க் இருந்தால் தான் ஏதோ ஒரு சில விஷயங்களை அவங்க அவங்க சர்வைவலுக்காவது அவங்க வாங்கி விற்கிற ஒரு எபிலிட்டி இருக்கணும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்குது ஹியர் இஸ் லெட் தட் அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கவுண்ட் த நம்பர் ஆஃப் த பீஸ்ட் ஃபார் இட் இஸ் த நம்பர் ஆஃப் அ மேன் நம்பர் ஆஃப் அ மேன் இஸ் நம்பர் இஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஸ்கோர் அண்ட் சிக்ஸ் அதாவது சிக்ஸ் 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 அதனால் அந்த ஒரு ப்ராஃபஸி இந்த இடத்துல தான் இருக்குது அந்த இமேஜ் ஆஃப் த பீஸ்ட்டு த பீஸ்ட் அவுட் ஆஃப் தி எர்த் இதுதான் அந்த குளோப ஒரு கவர்மெண்ட் ஒரு குளோபல் கவர்மெண்ட்டை பற்றி சொல்கிறேன் ஓகேங்களா அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சாத்தானு நடுவில் சாத்தான் வந்து பரலோகத்திலிருந்து இப்போ இப்போது சாத்தான் வந்து பரலோகத்தில் இருக்கிறான்னு கேட்டிங்கன்னா பரலோகம்னா ஆண்டவர் இருக்கிற அந்த பரலோகம் இல்லை இது வந்து அந்த செகண்ட் ஹெவனு சொல்லுவாங்க செகண்ட் ஹெவன் இங்கே பாருங்கள் ஜஸ்ட் இமேஜின் இது வந்து ஒரு சிம்பாலிக்காக ஒரு ரெப்ரசன்ட் பண்ணுறேன் இதுதான் வந்து ஏர்த் இ போடுறேன் ஏர்த்து இது வந்து ஃபஸ்ட் ஹெவன் ஃபர்ஸ்ட் ஹெவன் செகண்ட் ஹெவன் ஒன்று இருக்குது தேர்ட் ஹெவன் ஒன்று இருக்குது இதுதான் தேர்ட் ஹெவன் இங்கே தான் வந்து ஆண்டோருடைய சிங்காசனம் இங்கே ஒரு இடத்துல இருக்குது இது வந்து இந்த இடத்துல சாத்தான் ஏற்கனவே தள்ளப்பட்டு அவன் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறான் ஆனால் இந்த இடத்துல அவனுடைய ஆக்குபேஷன் இருக்குது சாத்தானுடைய ஆக்குபேஷன் வந்து இந்த செகண்ட் ஹெவனில் இருக்குது இந்த செகண்ட் இருந்து ஏர்த்தை வந்து அவன் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணிகிட்ருக்கிறான் ஆனால் ஒரு கட்டத்தில் பாருங்கள் இந்த இடத்துல இருந்தும் அவன் தள்ளப்பட்டு இந்த பூமிக்கு வந்து விழப்போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராஃபஸி இருக்குது ஏன்னா இந்த இருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த புக் ஆஃப் ஜோபில் யோபு புஸ்தகத்தில் சொல்லியிருக்கான் பார்த்தீங்களா யோபுக்கு விரோதமாக போயிட்டு சாத்தான் போய் அந்த ஆண்டவர்கிட்ட போய் கேட்டு நின்றுட்டு அவன் வந்து கேட்குறான் அக்யூசேஷன்ஸை கொடுக்கறதுக்கு அக்யூஸ் பண்ணுறதுக்கு ஜோப் செய்கிற ஒர்க் எல்லாத்தையும் அக்யூஸ் பண்ணுறதுக்காக அவன் போயிட்டு நான் பண்ணுறான் இங்கே நின்றுட்டு இந்த செகண்ட் ஹெவன்லேருந்து தான் போய் அவன் ஆண்டவரை போய் பார்த்துருக்க முடியும்னு நினைக்கிறான் ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துக்கு அந்த சாத்தானுக்கு அனுமதி கிடையாது ஆனால் இந்த இடத்துல அவன் ஆக்சஸ் இருக்கிறதுனால இங்கேருந்து அவன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் எடுத்துக்க வேணாம் பட் இது வந்து ஒரு நல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு இது வந்து நான் வரைஞ்சிருக்கிறேன் இங்கே பாருங்க சாத்தானு தள்ளப்படுறான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ரெவல்யூஷன்ஸ் ட்வெல் வேர்ஸஸ் செவன் ரெவலேஷன் டுவெல் வேர்ஸ் செவனுங்க பாருங்கள் அண்ட் தேர் வார்ஸ் அண்ட் தேர் வாஸ் வார் இன் ஹெவன் மைக்கேல் அண்ட் இஸ் ஏஞ்சல்ஸ் ஃபாட் அகேன்ஸ்ட் த ட்ராகன் அண்ட் த ட ட்ராகன் ஃபாட் அண்ட் இஸ் ஏஞ்சல்ஸ்

அண்ட் ஈடுவெல் இந்த பார்த்தீங்கன்னா டேனியல் கிட்ட டேனியல் ப்ரே பண்ணும்போது ஏஞ்சல் கேப்ரியல் வந்து டேனியலை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ முதல் நாள் நீ ப்ரேயர் பண்ணும் போது உன்னுடைய ப்ரேயர்ஸ் வந்து கேட்கப்பட்டது ஆனால் நான் வந்து உங்ககிட்ட இந்த விஷயத்தை கொண்டு வரும்போது ட்வெண்ட்டி ஒன் டேஸ் நான் வந்து தடப்பட்டிருக்கிறேன் தடப்பட்டு ஏன்னா அந்த ப்ரின்ஸ் ஆஃப் பர்ஷியா அந்த ப்ரின்ஸ் ஆஃப் கிரீஸ் அந்த மாதிரி எல்லாமே வந்து இதெல்லாம் பிளாக் பண்ணிட்டுருக்கிறாங்க என்னை பிளாக் பண்ணி அவங்கள வந்து ரெசல் பண்ணிகிட்ருக்கிறாங்கனால ஐ ஹேட் டு கால் மைக்கேல் தி ஆர்கேஞ்சல்ஸ் ஆர்கேஞ்சல் டு கம் அண்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு கேப்ரியல் சொல்கிறார் அதனால் அது டெஃபினட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் ஹெவனுடைய ரியால்மாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த போராட்டத்துக்குரிய அந்த அந்த இடம் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இப்போது சாத்தான் இருக்கிறான் இந்த இடத்துல சாத்தானுடைய ஆக்சஸ் இருக்குது ஆனால் இந்த கட்டத்தில் ரெவலேஷன் சாப்டர் டுவெல்த்து டைமில் பார்த்திங்கன்னா அவன் இந்த இடத்துக்கு தள்ளப்படுறான் இந்த இடத்துல அவனுடைய ஹேபிட்டேஷன் இல்லை அதனால் சாத்தான் வந்து இந்த இடத்துக்கு வந்துடுறான் ஏத்துக்கு அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு கீழே தள்ளப்படுற அந்த நேரம் தான் அந்த தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபிஃப்த்து டே அந்த இந்த ஜீரோ டேட்லேருந்து த டே ஆஃப் த த கிரேட் டே ஆஃப் த லார்ட்லேருந்து த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபிஃப்த்து டே வந்து சாத்தானு இந்த பூமிக்கு தள்ளப்பட்ட அந்த நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் இங்கே கேப் இருக்குது இந்த ஃபார்ட்டி ஃபிஃப் ஃபைவ் டேஸ் இந்த இடத்துல கேப் இருக்குது இந்த டேலேருந்து இந்த தௌசண்ட் இந்த அபாமினேஷன் டே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அதனால் ஃபார்ட்டி ஃபிஃப்த் டே வந்து அந்த அபாமினேஷனை அவன் அந்த டெம்பிள்குள்ளே வைக்கிறான் ஆனால் அண்ணா இந்த இவன் கீழே இங்கே தள்ளப்பட்ட அந்த நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா பர்சிக்யூஷன் அதாவது வந்து ஒரு கொடுமையான அந்த நாள் வந்து ஆரம்பிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் மேபி அபாமினேஷன் டைமில் கூட அது ஸ்டார்ட் ஆகலாம் பட் இங்கேயோ சம்வேர் இன் பிட்வீன் இந்த செவன் இயர்ஸ்க்கு நடுவில் இந்த காரியம் நடக்குது இந்த டைமில் அந்த அந்த ப்ராசிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகுது ஏன்னா சாத்தான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறான் அவனுக்கு வந்து ரொம்ப சின் கொஞ்சம் நேரம் தான் இருக்குதுன்றது அவனுக்கு தெரியுமோ கொஞ்சம் நேரம் தான் இருக்க போகுது இவ்வளோ தான் இருக்க போது அவனுக்கு டைம் அதுக்கப்புறம் வந்து அவனை வந்து ப்ரெசென்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும் நான் தெரிஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்களை எல்லோரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துகிறான் அதிகமாக அவன் கொடுமைப்படுத்துகிறான் ஓகே இப்போ பாருங்கள் அதனால் அவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரிபுலேஷன் ட்ரிபுலேஷனை பற்றி நான் இன்னொரு நாள் சொல்கிறேன் இப்போ வந்து நான் டைம் இல்லை அதனால் நான் ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரேப்ச்சர் எப்போது ரேப்சர் ஆக போகுது பிரதர் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க ரேப்சர பற்றி பேசுங்க ரேப்சரை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு Uh, revelations 14th chapter uh, verse 14 okay <laughs> and i looked and behold a white cloud and upon the cloud one sat like unto the son of man having his head, um, the head a golden crown and, and in his hand a sharp sickle

இதை பற்றி நான் அப்புறமா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுறேன் ரெவலேஷன்ஸ் சாப்டர் ஃபோர்டீன் வேர்ஸ் நைன்டீன் பார்த்திங்கன்னா தி ஏஞ்சல் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் இன் ஹ சிக்கிள் இன்டு தி ஏர்த் அண்ட் த கேதர்ட் த வைன் ஆஃப் தி ஏர்த் அண்ட் அண்ட் கேஸ்ட் இட் இன் டு த கிரேட் வைன் ப்ளஸ் ஆஃப் தி வைன் ப்ரஸ் ஆஃப் ரேத் ஆஃப் காட் அதாவது ரெண்டு விஷயம் நடக்குது வேர்சஸ் எயிட்டீன் பார்த்திங்கன்னா குட் பீப்புள் வந்து ரேப்சர் ஆகி போகிற அந்த இது ஆனால் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுங்க இந்த ஷார்ப் சிக்கல் அதாவது ஹார்வஸ்ட் பண்ணும்போது இப்படி இப்படி அறுப்பாங்க பார்த்தீங்களா அந்த அந்த ரீப் ரீப்பிங் அந்த அறுக்கிற அந்த இது அருவா அதை வச்சு அறுக்கு சொல்கிறாங்க இது வந்து ஒரு சிம்பாலிக்காக சொல்லியிருக்குது அந்த அருங்க அப்படின்னு சொல்கிறாரு ஹார்வெஸ்ட் ஆஃப் தி இயர் ரைட் ரைப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு வேர்ஸ் எயிட்டீனில் அங்கே பாருங்க இந்த இன் இன் தி தி ஷார்ப் அண்ட் கிளர்ஸ் ஆஃப் வைன் ஆஃப் தி ஏர்த் ஃபார் ஹர் கிரேப்ஸ் ஆர் ஃபுல்லி ஃபுல்லி நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிரேப்ஸ் இருக்கு கிரேப்பை வந்து ஹார்வெஸ்ட் பண்ண சொல்றாங்க அதுதான் வந்து ஓகே ராப்ச்சரை பற்றி நான் சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்றேன் அதே நேரத்தில் இன்னொன்று வந்து எல்லாரையும் மற்றவங்களை எல்லாரையும் சாவடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நைன்டீனில் சொல்லுங்கள் அந்த அந்த ஏஞ்சல் த்ரஸ்ட் இன் ஹி சிக்கில் இன் டு தி இயர் அண்ட் கேதர் த வைன் ஆஃப் தி இர்த் அண்ட் கேஸ்ட் கேஸ்ட் இன் டு த கிரேட் வைன் ப்ரஸ் ஆஃப் த காட்ஸ் ரேத் ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பேட் ஏஞ்சல்ஸ் அது பேட் பீப்புளை வந்து அவங்க வந்து இது பண்ணி கே ஹார்வெஸ்ட் பண்ணி அந்த கிரேட் வைன் ப்ரெஸ் ஆஃப் காட்ஸ் ரேத் அதாவது தேவ கோபாக்கினையுடைய அந்த வைன் ப்ரெஸ் தான் அந்த இடத்துல போட்டு அவங்கள மிதிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி அது இருக்குது அந்த வைன் ப்ரெஸ் வாஸ் ஸ்டார்டன் வித் அவுட் த சிட்டி அந்த பிளட் கேம் அவுட் அப் த வைன் ப்ரெஸ் ஈவன் அண்ட் டு த ஹாஸஸ் பிரிட்டல்ஸ் ஹார்ஸ் உடைய பிரிடில் வரைக்கும் அந்த பிளட் வந்து ரைஸ் ஆச்சம் அந்த அளவுக்கு இந்த பூமியில் மோசமான காரியங்கள் நடந்துருந்துக்குது ஓகே ராப்சரை பற்றி நான் இன்னொரு நாள் உங்களுக்கு எடுக்கிறேன் அது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சப்ஜெக்ட் அது வந்து எப்போது பிரதர் ராப்சர் அப்படின்னா இந்த 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 த்ரீ அண்ட் ஹாஃப் டேஸ் வந்து இந்த டூ வீக்னஸ் செத்து போயிருக்கிறாங்க பார்த்திங்களா இந்த த்ரீ அண்ட் ஹாஃப் டேஸ் வந்து செத்து போயிட்டு அவங்க ரிசரக்ட் ஆகுறாங்க இந்த டூ வீக்னஸ் ரிசரக்ட் ஆகுறாங்க இந்த இந்த நாள் டுவெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபிஃப்த் டே அதாவது அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ் இருக்குது அண்ட ஒரு வர்றதுக்கு அந்த டைமில் தான் ரேப்சர் நடக்குது இங்கே பாருங்கள் வெளியில் போகிறாங்க ஓகே அதுதான் அந்த டைம்ல வந்து ராப்சர் ஆகுது அந்த ராப்சர் டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அந்த க்ளவுட்ஸில் நம்ம போய் ஆண்டவரை மீட் பண்றோம் இங்க வந்து இயேசு கிறிஸ்துவோடைய வருகை வந்து இருக்குது அந்த டைம்ல அவர் வந்து அந்த மேகத்தின் மேலே வந்து வந்துட்டு இருக்காரு அந்த டைம்ல அந்த அந்த டைம்ல தான் அந்த ஹார்வெஸ்ட் இருக்குது அந்த டைம்ல ஹார்வெஸ்ட் ஆகும்போது போது என்ன ஆகுது நம்ம மேலே ஏறி போகிறோம் அந்த க்ளவுட்ஸில் ஓகேங்களா அந்த மேகத்தின் மேலே தான் நம்ம வந்து ஆண்டவரை நம்ம பார்க்குறோம் ஜீசஸ் கிரைஸ்டை நம்ம மீட் பண்ணுறோம் அப்புறம் அவர் எல்லாருடைய எல்லா ஏஞ்சல்ஸோடு அவர் திரும்பி வந்துட்டுருக்கிறாரு வித் கிரேட் க்ளோரி அவர் வந்து திரும்பி வந்துட்டுருக்கிறாரு அந்த டைமில் நம்மளும் போய் அந்த மேகத்தின் மேலே நம்ம மீட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு இந்த வெட்டிங் ஃபீஸ்ட் ஆஃப் த லேம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெட்டிங் ஃபீஸ்ட்டு அங்கே வைக்கிறாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே பூமியில் அவருடைய கோபாக்கினை ஊத்தப்படுது நம்ம எல்லாம் மேலே போனதும் பூமியில் ஆண்டவருடைய கோபாக்கினை ஊற்றப்படுது அந்த வயல்ஸ் த செவன் வயல்ஸ் ஆஃப் காட்ஸ் ராத்துன்னு இருக்குது அந்த வயல்ஸ் வந்து ஊற்றப்படுது அந்த டுவெண்ட்டி சிக்ஸ் டேஸ்ன்னு நினைக்கிறேன் அந்த டேஸில் வந்து ஊற்றப்படும் போது உடைய ஆர்மி அந்த ஆர்ம கடன்னுன்ற அந்த போருக்கு தயாராகி வராங்க அப்புறம் பாருங்கள் நிறைய பேர் வந்து ராப்சர் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நடந்துடும் ரேப்சர் வந்து இந்த ஆன்டி கிரைஸ்ட்டுக்கு இந்த கவர்னண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாலே ஆகிடும் பிரதர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி இல்லை அது வந்து ஒரு சின்ன அது வந்து ஒரு மிஸ்கான்செப்ஷன் ஓகேங்களா இங்கே ஆயிடும் சொல்லிட்டு அதுக்குடியே ப்ரூஃப்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் அதாவது என்ன ப்ரூஃப் அப்படின்னா நிறைய நிறைய வந்து இந்த இந்த ஸ்டடியில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது அது மு முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணோன்னா அந்த தேவை இல்லாமல் அந்த குழப்பங்கள் அந்த மித்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களோ மித்னா ரியல் கிடையாது பட் அது அந்த மாதிரி எல்லோரும் நம்பிட்டுருப்பாங்க அந்த மாதிரி மித்துங்களை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணி போட்டிருந்தோம் நான் ஒரே ஒரு ஒரு சில ப்ரூஃப்ஸ் நான் காட்டுறேன் பாருங்க அதாவது கிறிஸ்டியன்ஸ் வந்து இந்த இந்த உபத்திரவ காலத்தில் இருக்க மாட்டாங்க பிலீவர்ஸ் வந்து உபத்திரவ காலத்தில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்குது ஆனால் ரெவலேஷன்ஸ் டுவெல் லெவனில் சொல்லியிருக்குது கிறிஸ்டியன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கிறாங்க அந்த அந்த உபத்திரவத்திலிருந்து வெளியே வராங்க கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிக்சர் கொடுக்கப்பட்டிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேத்யூ டுவெண்ட்டி ஃபோர்த் வேர்ஸில் மேத்யூ டுவெண்ட்டி ஃபோர் நான் உங்களுக்கு ஒன்று படிக்கிறேன் நான் இன்னொரு நாள் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் ஆனால் மேத்யூ டுவெண்ட்டி ஃபோர்னு நான் இப்போ நான் படிச்சிடுறேன் அது ஒரு ஒரே ஒரு வசனம் படிக்கிறேன் அது ஒரு வசனத்தில் கன்வீன்ஸ் ஆக மாட்டாங்க நிறைய பேர் ஆனால் இப்போது நான் ஃபாஸ்ட்டாக ரஷ் பண்ண வேண்டியது இருக்குது ரேப்சரை பற்றி ஒரு ஃபுல் டே நான் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா ஓகே டுவெண்ட்டி நைன்த் மேத்யூ டுவெண்ட்டி ஃபோர்த் சாப்டர்

சீ த சன் ஆஃப் மேன் கம்மிங் இன் த கிளவுட்ஸ் ஆஃப் ஹெவன் வித் பவர் அண்ட் கிரேட் க்ளோரி இங்கே பாருங்கள் ஆஃப்டர் த ட்ரிபுலேஷன் ஆ என்ன பண்ணுறாரு தே ஷெல் சீ த சன் ஆஃப் மேன் கம்மிங் இன் த கிளவுட்ஸ் ஆஃப் ஹெவன் வித் பவர் அண்ட் கிரேட் க்ளோரி அண்ட் ஹீ ஷெல் சென்ட் இஸ் ஏஞ்சல்ஸ் பார்த்தீங்களா அவர் வந்துட்ருக்கிறாரு அந்த மேகத்து மேலே அவர் வந்துட்ருக்கும் போது அவர் என்ன பண்ணுறாரு ஹீஸ் சென்டிங் இஸ் ஏஞ்சல்ஸ் அண்ட் வித் கிரேட் சவுண்ட் ஆஃப் அ ட்ரம்பட் அதாவது இதுதான் அந்த செவன்த் ட்ரம்பர்ட் செவன்த் ட்ரம்பர்ட்டு தான் அந்த ஏழாவது எக்காலம் ஆண்டவருடைய வருகை ஓகேங்களா அந்த ஏழாவது எக்காலம் வந்து ஆண்டவருடைய வருகையும் ரேப்சரும் எல்லாமே கவர் ஆகுது அந்த ஏ ஏழாவது ட்ரம்பர்டில் அங்கே பாருங்கள் ஆஃப்டர் த ட்ரிபுலேஷன் இந்த ட்ரிபுலேஷன் டைமுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாரு ஹீஸ் சென்டிங் அவுட் லிஸ் ஏஞ்சல்ஸ் வித் த கிரேட் சவுண்ட் ஆஃப் அ ட்ரம்பர்ட் அண்ட் தேஷ் ஷல் கேதர் டுகெதர் ஹிஸ் எலெக்ட் பாருங்க ஹீ ஷெல் தே தேல் கேதர் டுகெதர் ஹிஸ் எலெக்ட் ஃப்ரம் த ஃபோர் வின்ஸ் ஆஃப் ஒன் எண்ட் ஆஃப் தி ஹெவன் டு தி அதர் அப்படின்னு சொல்கிறாரு அப்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துல தான் ரேப்சர் இதுதான் ரேப்சரை பற்றி கொடுக்குது அந்த அந்த கேதரிங் டுகெதர் ஆஃப் திஸ் எலெக்ட் அதனால் இது வந்து இந்த இடத்துல போயிடுறாங்க ஒரு ரேப்சரில் மறுபடியும் இந்த ட்ரிபுலேஷன் டைமில் சேவ் ஆகுறாங்க எல்லோரும் மறுபடியும் இன்னொரு வாட்டி ரேப்சரில் போகிறாங்கன்றது கிடையாது ஓகேங்களா ஒரே ரேப்சர் தான் இல்லை வந்து மூணு ராப்சரோ ஏழு ரேப்சரோ இல்ல ரெண்டு ராப்சரோ அப்படிலாம் கிடையாது ஓகேங்களா இது இன்னும் டீப்பா நான் ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு நான் சொல்றேன் ஓகேங்களா அந்த ஓகேங்களா வரப்போகுது அந்த தான் அந்த முன்னாடி வரப்போகுது அந்த ரிசர்வ்ஷன்ல தான் இந்த டூ விட்னஸஸ் ரிசரக்ட் ஆகுறாங்க இந்த மூணு நாள் செத்து போயிருந்து அந்த டுவெண்ட்டி சிக்ஸ்த்து டுவெண்டி சிக்ஸ் அண்ட் டே வந்து அந்த டூ விட்னசஸ் ரிசரக்ட் ஆகுறாங்க அந்த ரிசராக்ட் ஆகிற டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரிசரேக்ஷனும் இருக்குது அந்த ரேப்சரும் இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த ரேப்சர் வந்து இந்த எண்டில் இருக்குது இங்கே கிடையாது தயவுசெய்து முன்னாடி இருக்க போது இந்த ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்னெண்டுக்கு முன்னாடி இருக்க போதுன்னு நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் ஆன்டி கிரைஸ்ட்டுன்னு யாருன்றது ஐடென்டிஃபை பண்ண மிஸ் பண்ணிவிடுவீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன நினச்சிட்ருப்பீங்கன்னா நம்மலாம் போயிட்டு பிறகு தான் ஆன்டி கிரைஸ்ட் வருவான் அந்த மார்க் ஆஃப் த பீஸ்ட் நம்மளுக்கு கிடைக்காது ஏன்னா அதை பற்றி நம்ம கவலை இல்லாமல் நிறைய பேர் இருக்கு இப்போ இருக்கிறாங்க அந்த மாதிரி நிறைய பேர் அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க எனக்கு என் டைம் ப்ராஃபஸி எனக்கு தெரிய தேவை பிரதர் நான் வந்து நான் ஆண்டவராக விசுவாசிக்கிறேன் அதனால் நான் வந்து எப்படியும் எடுத்துக்கொள்ளப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு வந்து இது புரியவே மாட்டேங்குது அதனால் நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ரொம்ப ராங்கான ஒரு ஸ்டாண்ட் ஏன்னு கேட்டிங்கன்னா ரெவலேஷன் ஃபஸ்ட்டு சாப்டர் தேர்டு என்ன சொல்லுது பிளஸட் இஸ் ஹூ ரீட் திஸ் ப்ராஃபஸிஸ் ஆஃப் த திங் திட் இஸ் ரிட்டன் இன் திஸ் புக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குது ஓகே அதுதான் ரேப்சர் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்ம கெடான் ஆர்ம கெடான் வந்து ரெவலேஷன்ஸ் நைன்டீன்த் சாப்டர் ரெவலேஷன்ஸ் நைன்டீன்த் சாப்டரில் ஃபைனலாக நம்ம ரேப்சரில் போய்ட்ட பிறகு பார்த்திங்கன்னா இங்கே மிகப்பெரிய ப்ராப்ளம் வருது அந்த ப்ராப்ளம் அதாவது ப்ராப்ளம்னா ஆண்டவருடைய கோபாக்கனை வந்து இந்த இந்த பூமியில் ஊ அந்த டைமில் பார்த்திங்கன்னா பயங்கரமான மோசங்கள் மோசங்கள் அது யாருமே சர்வைவ் ஆக மாட்டாங்களா அந்த இந்த பூமியிலேயே சர்வைவ் ஆகவே முடியாத அளவுக்கு பயங்கரமான காரியங்கள் ஏன்னா எல்லாருடைய பாவத்துக்கும் இயேசு கிறிஸ்து மறிச்சார் அந்த மறிச்ச அந்த 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 லேம்ப் ஆஃப் காடை வந்து ரிஜெக்ட் பண்ண எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கப் அந்த அந்த கப் ஆஃப் ராத் ராத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோபாக்கினை அந்த கோபாக்கினியுடைய அந்த பாத்திரத்தை வந்து இயேசு கிறிஸ்து மேலே ஊற்றப்பட்டது சிலுவையில் அதை நம்பாதவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த க அந்த கப்பு வந்து நான் நினைக்கிறேன் அவங்க மேலேயே ஊற்றப்படுதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த டைமில் தான் அந்த கடைசி காலத்தில் எல்லார் மேலேயும் வந்து அவ்வளோ ஒரு மோசமான ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து அந்த இடத்துல இருக்குது படிக்கிறேன் அந்த டைமில் வந்து ஆர்ம கெட்டானுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வார் இஸ்ரேலில் வந்து கம்ப்ளீட்டாக அழிச்சணும்னு சொல்லிட்டு அந்தி கிறிஸ்து ஜெருசலேம் ஃபுல்லாக வந்து சு சுற்றி நின்றுட்டுருக்குறாங்க அது அந்த டைமில் வந்து இந்த வார் இருக்கு பாருங்க ரெவலேஷன்ஸ் நைன்டீன் நைன்டீன் ஓகே த பீஸ்ட் ரெவலேஷன்ஸ் நைன்டீன் நைன்டீன் ஐ சா த பீஸ்ட் அந்த கிங்ஸ் ஆஃப் தி எர்த் அண்ட் தேர் ஆர்மீஸ் கேதர் டுகெதர் அண்ட் மேக் வார் அகைன்ஸ்ட் ஹிம் அண்ட் சேட் ஆன் ஆன் த ஹாஸ் அது பாருங்க அண்ட் ஐ சா த பீஸ்ட் அண்ட் த கிங்ஸ் ஆஃப் தி இயர்த் அண்ட் தேர் ஆர்மீஸ் கேதர்ட் டுகெதர் டு மேக் வார் அகேன்ஸ்ட் ஹிம் த ஹார்ஸ் அண்ட் அண்ட் அகேன்ஸ்ட் இஸ் ஆர்மி ஜீசஸ் கிரைஸ்ட் தான் வந்து அந்த அந்த ஒயிட் ஹார்ஸ் மேல உட்காந்துட்டு அவர் வந் இருக்கிறாரு அவருடைய ஆர்மியில் நாமளும் திரும்பி வந்துட்டு அவருடைய ஏஞ்சல்ஸும் கூட வந்துட்டு அதனால் இந்த பயங்கரமான ஒரு வார் பாருங்கன்னா இது வந்து ஒரு ஒரு ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது இட் இஸ் ஸ்பிரிச்சுவல் வார் ஆல்சோ என்ன கேட்டீங்கன்னா ரியல் வெப்பன்ஸை வச்சு ஃபைட் பண்ணுறாங்க ஆனாலும் ஸ்பிரிச்சுவலி கனெக்டட் ஏன்னா இது வந்து இந்த உலகத்தை படைத்த அந்த கடவுளுக்கு மேலேயே ஒரு வெறுப்பு காட்டுற மாதிரி அந்த சாத்தானு அந்திகிர மூலமாக அந்த வார்க்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறாங்க எல்லாரையும் நாங்கள் பாருங்கள் அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா த பீஸ்ட் வாஸ் டேக்கன் அண்ட் அண்ட் வித் ஹிம் த ஃபால்ஸ் ப்ராஃபிட் அண்ட் ட்ராத் மி அண்ட் ட்ராட் மிராக்கல்ஸ் பிஃபோர் ஹிம்

ரிலீஜியஸ் ஃபிகர் ஃபிகரும் ஒன்றா சேர்ந்து இந்த பீஸ்ட் சிஸ்டம வந்து ரன் பண்ணிட்டுருக்குறாங்க இவங்க ரெண்டு பேரையும் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது என்ன பண்ணுறாரு அடித்து அவங்கள சாவடிச்சு என்ன பண்ணுறாரு அந்த லேக் ஆஃப் ஃபயராக அந்த இதில் போட்டுடுறாரு அந்த எங்கே எங்கே போடுறாரு காஸ்ட் அலைவ் இன் டு த லேக் ஆஃப் ஃபயர் பேர்னிங் வித் பிரிம்ஸ்டோன் அதில் போட்டுடுறாரு இது அந்த ஆர்ம யுத்தம் ஓகேங்களா இது ஒரு ஒரு விஷயமும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒரு வருஷத்தை நான் இங்கே படிக்க முடியுது அந்த ஒரு வருஷம் வந்து கிளியரா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய ஒரு ரெவலேஷன் ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவலேஷன் ஆனால் இதுதான் அந்த ப்ளூ பிரிண்ட் ஓகேங்களா அந்த செவன் இயர்ஸ் செவன் இயர்ஸ் இந்த ஃபைனல் செவன் இயர்ஸ் டேனியல் செவன்டியத் வீக் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட் பாருங்க இப்போ நான் சொன்ன ஒரு ஒரு விஷயத்தை பத்தியும் ஒரு ஒரு நாள் பேசுறதுக்கு இருக்குது அவ்வளோ சப்ஜெக்ட்ஸ் நிறைய இருக்குது அதனால் அதை பத்தி நான் ஒன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஒன்று சொல்லும் போது உங்களுக்கு இதை பற்றி வெளிப்பாடு வரும் ஓகேங்களா இது என்ன சு குறிக்குது இதெல்லாம் ஏன் பிரதர் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னா ஆண்டவர் வந்து சொல்கிறார் ஆண்டவரே நீங்கள் எப்போ வருவீங்க எப்படி இதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார் ஜீசஸ் கிரைஸ்ட்னா சொல்கிறாரு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு தெரியாது யாருக்குமே தெரியாது ஆண்டவர் இப்போ பிதாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இதில் சொல்கிறார் அப்போது யாருக்குமே தெரியாது ஈவன் ஏஞ்சல்ஸ்க்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் சொல்கிறார் ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு சில வகையில் மறித்து அதுக்கப்புறம் உயிர் தெழுந்து அவர் வந்து பரலோகத்துக்கு போன பிறகு அவர் என்ன சொல்கிறாரு ஜான் கிட்ட சொல்கிறாரு இந்த ஹோல் புக் ஆஃப் ரெவலேஷன்ஸை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் அவர் சொன்னது எனக்கு தெரியாதுன்னு தான் சொன்னார் ஆனால் ஜீசஸே வந்து ஜான் மூலமாக அப்போசில் ஜான் மூலமாக இந்த எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போ முன்ன கேட்ட கேள்விக்கு பதில் கொடுக்கப்பட்டாச்சு அதனால இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றதுனால தான் பார்த்திங்கன்னா இவ்வளோ வெளிப்பாடு கொடுக்கப்பட்டிருக்குது இப்போ நம்ம நம்மளுடைய காலத்தில் இந்த ப்ராஃபிஸ் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்குது அதனால இது நம்ம இந்த டைம்ல இதை பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் த தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த இந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு ப்ரேயர்ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு வந்து இது புரியல அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ரீப்ளே பண்ணி பாருங்கள் இல்லை டேரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் டைரெக்டாக கால் பண்ணுங்கள் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இது மேலும் இனிமேலும் வந்து நான் இந்த இந்த என் டைம் ப்ராசஸீஸை பற்றி இன்னும் டீப் அண்ட் டீப்பர் டீப்பராக நான் வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ